ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் அலெக்ஸ் ஹியர். எக்ஸசைஸ் 6.10, குவெஸ்சன் நம்பர் 11. நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் பேரலல் பைப்ட் வந்து ஏ கிராஸ் பி கமா பி கிராஸ் சி கமா சி கிராஸ் ஏ வந்து கோ டெர்மினஸ் எட்ஜாக இருக்கும்போது அது வந்து 8 கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது வால்யூம் ஆஃப் பேரலல் பைப்ட் வித் இதை வந்து கோ டெர்மினஸ் எட்ஜாக இருக்கும்போது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ குவெஸ்டினில் கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வால்யூமோட ஃபார்முலா வந்து நம்ம வந்து ஏ கமா B, C அப்படின்னு எடுப்போம், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் தி பேரலல் பைப். பட் இங்கே வந்து கோ டெர்மினஸ் எட்ஜஸ் ஏ வந்து ஏ கிராஸ் பி, பி கிராஸ் சி கிராஸ் ஏ. அப்போ இதுல வந்து ஏ கிராஸ் பி கமா பி கிராஸ் சி கமா சி கிராஸ் ஏ அப்படின்னு வரணும். ஸோ இதோட வேல்யூ வந்து 8 அப்படின்னு குவெஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு குவெஸ்டின்ல கேட்கறது என்னன்னா, இது வந்து கோ டெர்மினஸ் எட்ஜாக இருக்கும்போது வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற வால்யூம் வந்து இப்படி எழுதணும், அதாவது ஏ கிராஸ் பி கிராஸ் பி கிராஸ் சி கமா பி கிராஸ் சி கிராஸ் சி கிராஸ் ஏ கமா சி கிராஸ் ஏ கிராஸ் ஏ கிராஸ் பி. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ஈஸியா சிம்பிளிஃபை பண்றதுக்காக நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க போறோம். அதாவது லெட் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏ கிராஸ் பி, அதாவது இது வந்து எக்ஸ் வெக்டர். அதுமாரி ஒய் வெக்டர் வந்து பி கிராஸ் சி, அண்ட் Z வெக்டர் வந்து C கிராஸ் A. அப்போ அவங்க ஸ்டார்டிங்கில் இது 8 கொடுத்தாங்க இல்லையா, இது வந்து எக்ஸ் கமா ஒய் கமா செட், இதுதான் வந்து 8. இப்போ இதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகும், இது வந்து X கிராஸ் Y கமா B கிராஸ் C Y கிராஸ் செட் கமா செட் கிராஸ் எக்ஸ் வெக்டர் அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இல்லையா. ஸோ மூணு வெக்டர் வந்து இது மாதிரி ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பண்ணும்போது ஒரு டாட் ஒரு கிராஸ் எடுத்துப்போம், அதாவது எக்ஸ் கிராஸ் ஒய் வெக்டர் டாட் ஒய் கிராஸ் செட் அப்புறம் கிராஸ் ஆஃப் செட் கிராஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். இதை ஃபர்தராக கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கலாம், அதாவது இந்த பார்ட்டை வந்து பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், இது வந்து எக்ஸ் கிராஸ் ஒய் டாட் இது வந்து பி கிராஸ் செட் கிராஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம், எக்ஸ் கிராஸ் ஒய் டாட். ஸோ இது வந்து ஜெட் கிராஸ் எக்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அப்போ ப்ராக்கெட்டில் ஜெட் இங்கேயும் இங்கே எக்ஸ் வெக்டாரும் வரும். ஸோ இங்கே வந்து பி டாட் எக்ஸ், இங்கே வந்து பி டாட் ஜெட், ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ பி வந்து ரீப்ளேஸ் பண்ணும், பி வந்து ஒய் கிராஸ் ஜெட். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் கிராஸ் ஒய் டாட் பி இருக்கிற இடத்துல ஒய் கிராஸ் ஜெட் அப்படின்னு போட்டாச்சு, அதோட டாட் எக்ஸ் இருக்கு, அது போக ஒரு ஜெட் இருக்கு. அதேமாதிரி இங்கே மறுபடியும் வந்து ஒய் கிராஸ் ஜெட், இதோட டாட் ஜெட், இது போக வெளியே ஒரு எக்ஸ் வெக்டார். இப்போ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல ரெண்டு ரிப்பீட் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஜீரோ ஆயிடும், இங்கே ஜெட் ஜெட் அப்படின்னு இருக்கு, அதனால இது மொத்தமாக ஜீரோ ஆகிடும். ஸோ நமக்கு வெறும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் இருக்கு, அதாவது எக்ஸ் கிராஸ் ஒய் டாட், இதை நம்ம மறுபடியும் வந்து எக்ஸ் டாட் ஒய் கிராஸ் ஜெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இது போக இங்கே ஒரு ஜெட்டும் இருக்கு, ஸோ இந்த இடத்துல நம்ம ஜெட் அப்படின்றத போட்டுடலாம்.
ஸோ இதை நம்ம ஃபர்தரா எக்ஸ் கிராஸ் ஒய் டாட் ஆஃப் இது வந்து எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் அப்படின்னு வரும். ஓகே, பட் அது போக ஒரு ஜெட் வெக்டர் மல்டிப்ளை பண்ணோம் இதோட. பட் இது வந்து ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் இல்லையா, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதனால நம்ம ஃப்ரண்ட்ல எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல எடுத்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் போட்ட பிறகு பேலன்ஸ் வந்து நமக்கு எக்ஸ் கிராஸ் ஒய் டாட் ஜெட் மட்டும் இருக்கும். இப்போ மறுபடியும் இதை பாக்ஸ் ப்ராடக்டாக எழுதிக்கலாம், ஏன்னா அது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் இங்கே இருக்கு, அதே மாதிரி இதுவும் வந்து எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் அப்படின்னு வரும். இதோட டோட்டல் வேல்யூ எக்ஸ் ஒய் ஜெட் ஹோல் ஸ்கொயர். ஸ்டார்டிங்கில் இந்த எக்ஸ் ஒய் ஜெட் வேல்யூ தான் 8 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணால் இதோட வேல்யூ வந்து 8 ஸ்கொயர் விச் இஸ் 64. ஸோ 64 வந்து நமக்கு ஆப்ஷன் 3, 64 கியூபிக் யூனிட்ஸ்.